வணக்கம். இது அகில ஊடகத்தின் மதிய நேர பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். இந்திய மீனவர்கள் 6 பேரின் விளக்கமறியல் நீடிப்பு. இனிமேல் இல்லை அறிவித்தது சீனா, கேள்விக்குறியாகும் இலங்கையின் நிலை. மின்வெட்டு நேரத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் உறுதியளிப்பு. அசில் ராஜபக்சவின் முடிவால் ஸ்ரீலங்கா அரசியலில் ஏற்பட்டுள்ள திருப்புமுனை. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி, வாழைச்சேரியில் பேரணி. டீ குடிக்க நான் இங்கு வரவில்லை, எனது நியமனத்திற்காகவே வந்தேன், அங்கஜனுக்கு கீதாநாத் பதிலடி. வவுனியாவில் எரிபொருள் தட்டுப்பாட்டால் அரிசி உள்ளே உரிமையாளர்களுக்கு பெரும் பாதிப்பு. இலங்கையை விட்டு வெளியேறும் அமைச்சர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள். கல்வி அமைச்சர் கடும் அதிருப்தி, முடிவை மாற்றிய கோட்டாபாய. மனித எச்சங்களுடன் மோட்டார் சைக்கிள் பரபரப்பை ஏற்படுத்திய சம்பவம். இலங்கை அரசாங்கம் பொய்கூறிய மாற்றுகிறது. எரிபொருள் வாங்க காத்திருப்பவர்களுக்கு பாற்சோறு. தங்கத்தீவிற்கு புதிய பாலம், கோட்டாபாய ராஜபக்ஷ விடுத்துள்ள அறிவித்தல். தொடர்வன விரிவான செய்திகள். இலங்கை கடற்பரப்பிற்குள் அத்துமீறி மீன்பிடி நடவடிக்கையில் ஈடுபட்ட குற்றச்சாட்டில் கைது செய்யப்பட்ட இந்திய மீனவர்கள் 6 பேரின் விளக்கமறியல் நீடிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மார்ச் மாதம் 18 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு ஊர்காவல்துறை நீதிமன்றம் உத்தரவிடப்பட்டுள்ளது. தமிழ்நாடு நாகப்பட்டினத்தை சேர்ந்த மீனவர்கள் 19 தேதி அதிகாலை காலை கோவளம் கடற்பரப்பில் நாட்டுப்படையில் மீன்பிடியில் ஈடுபட்ட போது அப்பகுதியில் தேடும் பணியில் ஈடுபட்ட இலங்கை கடற்படையினர் ஒரு படகையும் அதிலிருந்து 6 மீனவர்களையும் கைது செய்திருக்கின்றார்கள். கைது செய்யப்பட்டவர்கள் ஊர்காவல்துறை நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட போது மார்ச் மாதம் 4 தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீதவான் உத்தரவிடப்பட்டிருந்தார். இந்த நிலையில் குறித்த வழக்கு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது சந்தேக நபர்கள் மந்தின் முன்னணியில் மீனவர்கள் சார்பில் யாழ்ப்பாணத்தில் உள்ள இந்திய துணை தூதரக அதிகாரி ஒருவருடன் பிரசன்னமாகியிருந்தார்கள். இதன்போது கடற்தொழில் மற்றும் நீரியல் துறை அதிகாரிகளால் குறித்த மீனவர்கள் கொரோனா தொற்று அச்சம் காரணமாக வாக்குமூலம் பெறவில்லை எனவும், சந்தேக நபர்களிடமிருந்து வாக்குமூலம் பெற அனுமதி வழங்குமாறும், அதுவரை 14 நாட்கள் விளக்கமறியலில் வைக்குமாறும் நீதவானிடம் தனது விண்ணப்பத்தை கோரியிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். இலங்கைக்கு மேலும் கடன் வழங்குவதை தவிர்த்து குறித்த சீன அரசாங்கம் தீவிரமாக பரிசீலித்து வருவதாக தகவல் அறிந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. தற்போது கொழும்பில் இருக்கும் சீன அரசாங்கத்தின் உயர்மட்ட குழு ஒன்று அரசாங்கத்தின் சில உயர்மட்ட அதிகாரிகளுக்கு இந்த தீர்மானங்களை தெரிவித்ததாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. இன்று முதல் மின்வெட்டு நேரத்தை குறைப்பதற்காக அரசாங்கம் உறுதியளித்துள்ளது. எனினும் இது குறித்து உறுதியாக தெரிவிக்க முடியாது என இலங்கை பொது பயன்பாட்டு ஆணைக்குழுவின் தலைவரான ஜனக ரத்நாயக்க தெரிவித்திருக்கின்றார். எரிபொருள் இருப்புகளை பொறுத்தே மின்வெட்டு முழுமையாக தீர்மானிப்பதா அல்லது மின் தடை செய்யப்படும் நேரத்தை குறைப்பதா என்பதை தீர்மானிக்க முடியும் என அவர்கள் குறிப்பிட்டிருக்கின்றார்கள். இதேவேளை இன்று முதல் தடையின்றி மின்சாரம் வழங்கப்படும் என அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ச உறுதியளித்துள்ளதாக அரசு தலைவரது ஊடகப் பிரிவும் தகவல் வெளியிட்டுள்ளது. துறைசார் அதிகாரிகளுடன் அரசு தலைவர் மேற்கொண்ட கலந்துரையாடலை அடுத்து இந்த அறிவிப்பு வெளியாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். பொதுஜன பெரமுன கட்சி அல்லாத ஏனைய அனைத்து கட்சிகளின் பிரதிநிதிகளை நீக்கிவிட்டு தனித்து ஆட்சி அமைக்க பசில் திட்டமிட்டுள்ளார் என தகவல்கள் வெளியாகியுள்ளன. பொதுஜன பெரமுன கட்சியின் 120 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருப்பதனால் பசில் ராஜபக்ஷ இந்த முடிவை எடுத்துள்ளதாக கூறப்படுகிறது. கடந்த பொது தேர்தலில் சமகால அரசாங்கத்தின் வெற்றிக்கான பிரதான மூளையாக செயற்பட்டவர்தான் பசில் ராஜபக்ஷ. இதன் மூலம் பெரும்பான்மை பலத்துடன் அரசாங்கம் ஆட்சி பீடம் ஏறியிருந்தது. தற்போது பசில் ராஜபக்ஷவின் பாடுகள் நாட்டு மக்களை நெருக்கடிக்குள் தள்ளியுள்ளதாக பல அமைச்சர்கள் குற்றம் சாட்டியிருந்தார்கள். அவ்வாறானவர்களை ஆட்சியிலிருந்து அகற்றும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கதாகும். இதன் காரணமாகவே சமகால அரசாங்கத்தில் அங்கம் வகித்துள்ள பங்காளி கட்சிகளை வெளியேற்ற நிதியமைச்சர் பசில் ராஜபக்ச திட்டமிட்டுள்ளதாக கட்சியின் உள்ளக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அந்த வகையில் அரசாங்கத்திற்கு ஆதரவாக 11 கட்சிகளின் தலைவர்கள் உத்தியோகபூர்வமற்ற முறையில் அரசாங்கத்திலிருந்து விலக தீர்மானித்துள்ளனர் எனவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. பெண்களுக்கு எதிரான வன்முறைகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தி விழிப்புணர்வு பேரணி ஒன்று இன்றைய தினம் வாழைச்சேரியில் இடம்பெற்றது.
குறித்த பேரணியானது தமிழ் மக்கள் விடுதலை புலிகளின் கட்சியின் கோரளைப்பட்டு வாழைச்சேனை மகளிர் ஆணையரால் ஏற்பாடு செய்யப்படும் நடத்தப்பட்டது எனவும் கூறப்பட்டது. வாழைச்சேனை பிரதேச சபை தவிசாளர் திருமதி சோபா ஜெயரஞ்சனத் அவர்கள் தலைமையிலே நடைபெற்ற பேரணியானது வாழைச்சேனை பிரதேச சபை முன்பாக ஆரம்பமாகி வாழைச்சேனை பிரதான வீதி வழியாக வாழைச்சேனை போலீஸ் நிலையம் வரை பேரணி சென்றுள்ளது. பேரணியில் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் மகளிர் அணியினர் முக்கியஸ்தர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். எதிர்வரும் மகளிர் தினத்தை முன்னிட்டு பெண்கள் வன்கொடுமை மற்றும் சட்டவிரோத மதுபாவனை போன்றவற்றை ஒழிக்கும் முகமாக விழிப்புணர்வு கோஷங்களுடன் பேரணி நடத்தப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். ஜாழ்ப்பாண மாவட்டத்தின் அபிவிருத்தி பணிகளை துரிதப்படுத்தவே ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் பிரதமரின் நேரடி கண்காணிப்பில் பேரிலே தான் நியமிக்கப்படுகிறேனே தவிர உங்களிடம் தேநீர் அருந்த நான் வரவில்லை என ஜாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் தலைவரும் மற்றும் பிரதம பணிப்பாளருமான காசிலிங்கம் கீதாநாத் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஜாழ் மாவட்ட ஒருங்கிணைப்பு குழுவின் இணைத்தலைவரான அங்கஜன் ராமநாதன் முன்வைத்த கருத்துக்கள் தொடர்பிலே ஊடகங்கள் கேட்கும் போதே அவர் இதனை தெரிவித்தார். எனக்கு வழங்கப்பட்டிருக்கும் அதிகார வரம் என்பது பிரதமரோடாக நேராக அணுக வேண்டிய பிரச்சனைகளுக்கு துரிதமான தீர்வை பெற்றுக் கொடுப்பதாகும் எனவும் மாவட்டத்தின் அபிவிருத்திகளை துரிதப்படுத்தும் முகமாக பிரதமரின் நேரடி பணிப்பின் கீழேயே இந்த பதவி வழங்கப்படுகின்றது எனவும் இதன் பலாபலங்களை வெகு விரைவில் அனைவரும் உணர்ந்து கொள்வார்கள். நமது பணி சேரிலே காட்டுவதையன்றி வாய்வீச்சில் காட்டுவதில்லை எனவும் பிரதமரின் பெயரையே பிரதமர் அலுவலகத்தில் நான் துஷ்பிரயோகம் செய்யவில்லை எனவும் வடை சாப்பிட்டு செல்வதற்கு நான் இங்கு வரவில்லை எனவும் அவர் மேலும் தகவல் வெளியிட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும். டீசல் தட்டுப்பாடு மற்றும் மின்சார தடையால் வவுனியா மாவட்டத்தினை சேர்ந்த அரிசி ஆலை உரிமையாளர்கள் பல்வேறு அசௌகரியங்களை எதிர்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. அதன்போது பெரும்போக நெல் அறுவடை காலமாக இருப்பதனால் வவுனியா மற்றும் வன்னி மாவட்டத்தின் அறுவடை செய்யப்படும் நெல் வவுனியாவில் அமைந்துள்ள அரிசி ஆலைகளால் கொள்வனவு செய்யப்படுகின்றன. இதேவேளை நாட்டில் டீசல் தட்டுப்பாடு ஏற்பட்டுள்ளதுடன் இதனால் மின்சாரமும் தடைப்பட்டுள்ளது. இந்த நிலையில் நெல்லினை பதப்படுத்தும் இயந்திரங்கள் செயலிழந்து போயுள்ளன. இதனால் அறுவடை செய்யப்படும் கொள்வனவு செய்யப்பட்ட நெல் மூட்டைகள் ஆலைகளில் தேங்கும் நிலைமை ஏற்பட்டுள்ளது. விவசாயிகளிடமிருந்து நெல்லினை கொள்வனவு செய்வதற்கு அரிசி ஆலை உரிமையாளர்கள் தயக்கம் காட்டி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கதாகும். பல்வேறு காரணங்களுக்காக அரசாங்கத்தின் அமைச்சர்கள் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழு ஒன்று இலங்கையை விட்டு வெளியேற தயாராகி வருவதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. சில காரணங்களால் சிலர் ஏமாற்றம் அடைந்துள்ளதாக அரசியல் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இதேவேளை ராஜாங்க அமைச்சர் ரொசான் ரணசிங்கே 3 மாதங்களுக்கு ஜப்பானுக்கு சென்றுள்ள நிலையில் ராஜாங்க அமைச்சர் நிமால் லக்ஸாவும் வெளிநாட்டுக்கு சென்றிருக்கிறார். ரொசான் ரணசிங்கேவுக்கு 3 மாத கால விடுமுறையில் செல்ல நாடாளுமன்றம் அண்மையில் அனுமதி வழங்கியது. அமைச்சின் செயற்பாடுகளால் விரக்தி அடைந்துள்ள நிசாம் லங்ஸா அவர்கள் மன அமைதியை எதிர்பார்த்து வெளிநாடு சென்று வர உள்ளதாக தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. இதேவேளை அமைச்சு பதவி கிடைக்காதனால் விரக்தி அடைந்துள்ள அரசாங்க நாடாளுமன்ற உறுப்பினர் குழு ஒன்று நாட்டை விட்டு விலகி வெளிநாட்டுக்கு செல்வதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. அண்மையில் அமெரிக்காவுக்கான இலங்கை தூதராகவும் மகிந்த அமரசிங்கவும் அரசியலிருந்து விலகி பதவியிலிருந்து விலகியும் அங்கு சென்றதாகவும் தகவல்கள் வெளியிடப்படுகின்றன. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்சவினால் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை மாற்றத்தினால் கல்வி அமைச்சர் தினேஷ் குணவர்த்தன கடும் அதிருப்தி அடைந்துள்ளதாக தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. கல்வி அமைச்சர் பதவியிலிருந்து தினேஷ் குணவர்த்தனவை நீக்கி விமல் வீரவன்சன் கீழுள்ள கைத்தொழில் அமைச்சர் அவரிடம் வழக்க ஜனாதிபதி தீர்மானித்துள்ளதாக கூறப்படுகிறது. ஜனாதிபதியின் இந்த முடிவில் கடும் ஆட்சேபனை தெரிவித்த அவர் கல்வி அமைச்சர் ஏற்காமலேயே நாடாளுமன்ற உறுப்பினராக உள்ளதாக அரசாங்க தலைவரிடம் தெரிவித்ததாகவும் கூறப்படுகிறது. இந்த நிலையில் கல்வி அமைச்சரின் எதிர்ப்பு காரணமாக கடைசி நேரத்தில் கைத்தொழில் அமைச்சராக SP திசாநாயக்கர் நியமிக்கப்பட்டதுடன் தினேஷ் குணவர்த்தனவின் அமைச்சில் மாற்றம் செய்யப்படவில்லை எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. டிங்கிரிய போவத்தை பகுதியில் மனித எச்சங்களுடன் மோட்டார் சைக்கிள் ஒன்று மீட்கப்பட்டுள்ள சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இது தொடர்பில் போலீஸ் முன்னெடுத்த விசாரணையின் போது கடந்த டிசம்பர் மாதம் நபர் ஒருவர் மோட்டார் சைக்கிளில் காணாமல் போயுள்ளார் என முறைப்பாடு பதிவு செய்யப்பட்டிருந்தமை தெரிய வந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து தேடுதலை மேற்கொண்ட வேளை மண்டையோட்டுடன் எலும்புக்கூட்டின் பல பகுதிகளும் மீட்கப்பட்டதாக போலீசார் தெரிவிக்கின்றார்கள். இதேவேளை மோட்டார் சைக்கிளை அடிப்படையாக வைத்து தன்னுடைய மகன் என தாயார் அடையாளம் கண்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. காணாமல் போனோர் பற்றிய அலுவலகம் சேர்த்திருந்த முறையில் இயங்கி வருவதாக சர்வதேசத்தின் கண்காணிக்கும் வகையிலே அரசாங்கம் செயற்பட்டு வருவதாகவும் சர்வதேச மன்னிப்பு சபை குற்றம் சுமத்தியுள்ளது. பாதிக்கப்பட்டோர்கள் தொடர்பான அரசாங்கத்தின் பிரதிபலிப்பு உண்மை நிலவரத்துடன் ஒப்பிடுகையில் சர்வதேச சமூகத்திற்கு கூறப்படும் விடயங்கள் பொய்யானவை என்றும் அந்த சபை சுட்டிக்காட்டியுள்ளது. அனைத்து நடவடிக்கைகளும் சரியான முறையில் இடம்பெறுகின்றன என்பதை மனித உரிமை பேரவைக்கும் ஏனைய உறுப்பு நாடுகளுக்கும் காண்பிக்க வேண்டும் என்பதில் இலங்கை அரசாங்கம் தெளிவாக இருப்பதாகவும் அந்த சபை
சாடியுள்ளது. இலங்கையில் கடந்த காலங்களில் இடம்பெறும் வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்களால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் இன்னமும் நீதி வழங்கப்படவில்லை என தெரிவித்து ஆவணப்படுத்தல் வடிவிலான அறிக்கையொன்றை சர்வதேச மன்னிப்பு சபை வெளியிட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கதாகும். எனினும் இலங்கையில் கடந்த 1980 குறைந்தபட்சம் 60,000 அல்லது 100,000 வரையிலான வலிந்து காணாமலாக்கப்பட்ட சம்பவங்கள் இடம்பெற்றிருக்கக்கூடும் எனவும் மதிப்பிட்டிருக்கின்றது அந்த சபை. இதிலிருந்து இலங்கை அரசாங்கம் பொய்களை கூறி மக்களை ஏமாற்றுகின்றது எனவும் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. எரிபொருள் பெற்றுக்கொள்வதற்காக நேற்று வஸ்கடுவ முதல் பெத்துப்பிட்டிய வரையிலான காலி வீதிகள் வாகனங்களில் நீண்ட வரிசையில் நின்றன. வரிசையில் காத்திருப்பவர்களுக்கு பாற்சோறு குளிர்பானம் போன்றவற்றை அந்த பகுதி மக்கள் வழங்க ஏற்பாடு செய்திருந்தார்கள். இதன்போது பொதுப்பட்டி பூஜாராம ஆலயத்துக்கு முன்பாக ஒன்று கூடிய பிரதேசவாசிகள் வீதியோரம் பாற்சோறுகளை தயாரித்து வரிசையில் நிற்பவர்களுக்கு விநியோகம் செய்தனர். அவ்வாறு வரிசையிலிருந்து பாற்சோறு வழங்க தொடர்பாக நடைபெறும் எனவும் அந்த ஏற்பாட்டாளர்கள் தகவல்கள் வெளியிடப்பட்டிருக்கின்றன. மாத்தறை கடற்கரை பூங்காவை ஒட்டியுள்ள புறாத்தீவு சேதற்கு புதிய பாலம் ஒன்று நிர்மாணிக்கப்பட உள்ளதாக அரசு தலைவர் கோட்டாபாய ராஜபக்ஷ தகவல் வெளியிட்டுள்ளார். தங்கத்தீவுக்கு பிரவேசிக்கான பாலம் நீண்ட நாட்களாக பழுதைந்து வந்த நிலையிலே நேற்று காலை பாலம் முடிந்து விழுந்ததன் காரணமாக இந்த தீவுக்கு செல்ல முடியாமல் சங்கைக்குரிய ஒகேர கஸ்பத்த தேரர் அரசு தலைவருக்கு தகவல் வெளியிட்டதை அடுத்து இந்த முடிவு எட்டப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை அறிந்து கொள்ள அகிலம் ஊடகத்தோடு இணைந்திருங்கள். நன்றி. அகிலம், மாற்றத்திற்கான மக்கள் குரல். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கீழே இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.